கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய அன்பிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. சபைகளுக்கு செல்லுகின்ற பலர் சபைகளிலே நடைபெறுகின்ற ஆராதனை வேலைகளோடு அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். திருச்சபைகளில் நடைபெறுகிறதான எல்லா நிகழ்ச்சிகளிலும் தங்களை அதிகமாக ஈடுபடுத்தி நல்ல ஒரு உற்சாக உணர்வை பெறுகிறார்கள். ஆராதனையிலே ஆழ்ந்து ஈடுபடுகிறார்கள், பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், ஸ்தோத்திரிக்கின்றார்கள். இன்னும் திருச்சபையில் நடைபெறுகின்றதான எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர்கள் நேரடியாக கேட்டு பங்கு பெற்று சந்தோஷம் அடைகின்றார்கள். நல்ல ஆராதனை, நல்ல பாடல் வேலை, உற்சாகமூட்டுகிற பிரசங்க வேலை. ஆனால் திரும்பி செல்லுகிற பொழுது எதையும் கொண்டு போகாத ஒரு நிலைமை காணப்படும். திருச்சபைக்கு வந்தோம், ஆராதித்தோம், ஜெபித்தோம், பாடினோம், துதித்தோம், ஸ்தோத்திரித்தோம், நிறைய காரியங்கள் செய்தோமே, ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் பின்னால் என்ன விளைவு? வாட்ஸ் த பெனிஃபிட் வி ஹவ் காட்? நம்ம என்ன நன்மை அடைந்தோம் என்று பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லை. நாடக மேடைகளுக்கு செல்லுகிறவர்கள் நாடகம் நடைபெறுகிற பொழுது நன்றாகவே ரசிப்பார்கள். சினிமா தியேட்டர்களுக்கு செல்லுகிறவர்கள் சினிமா நடக்கும் பொழுது நன்றாகவே ரசிப்பார்கள். இசைக்கச்சேரிக்கு செல்லுகிறவர்கள் இசைக்கச்சேரி நடைபெறுகிறது நன்றாகவே ரசிப்பார்கள். இன்னும் பலவிதமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற இடங்கள், பட்டிமன்றங்கள், சொற்பொழிவு நடக்கின்ற இடங்கள், அரசியல் மேடைகள், இங்கெல்லாம் செல்லுகின்றவர்கள் அவரவர்களுடைய சுவையின் அடிப்படையிலே அந்த நிகழ்ச்சிகளை நன்றாகவே ரசிப்பார்கள், உற்சாகப்படுவார்கள், கைகளை தட்டுவார்கள், விசிலடிப்பார்கள், பல விதங்களை தங்களுடைய உற்சாகங்களை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் திரும்பி செல்லுகிற பொழுது அவ்வளவு நேரம் அந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றதனுடைய விளைவாக ஏதாவது அவர்களுக்கு நன்மை கிடைத்திருக்கிறான்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. சற்று நேரம் அமர்ந்து பொழுதுபோக்கின ஒரு செயல்பாட்டை தவிர விசேஷமாக சொல்லும்படியான ஒரு பெனிஃபிட்டு ஒரு நன்மையும் இராது. இன்றைக்கு அநேகர் சபைகளுக்கு சென்றாலும் சபை ஆராதனைகளோடு தங்களை அதிகமாக இணைத்து கொண்டாலும் சபைகளில் நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நன்றாக கண்டு பார்த்து சந்தோஷப்பட்டாலும் சபைகளில் கொடுக்கப்படுகிறதான அந்த பிரசங்கங்களை நன்றாக கேட்டாலும் திரும்பி வருகிற பொழுது வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை. வேதாகமம் எப்பொழுதும் கனி கொடுப்பது சம்பந்தமாக பேசுகிறது. நாம் என்ன செய்கிறோம், என்ன பெறுகிறோம், அடைகிறோம் என்பதை விட என்ன கனி கொடுக்கிறோம். சபைகளுக்கு சென்று வருகிற பொழுது நாம் எதை கொண்டு வருகிறோம்? எபேசியர் 4:11-12 வசனங்களில் வாஸ்து பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள் சீர்பெற வேண்டும். திருச்சபை எதற்கு செல்லால்? ஏதோ சற்று உட்கார்ந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமே, சற்று உட்கார்ந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமே, சற்று உட்கார்ந்து கொஞ்சம் சமாதானமாக இருக்கலாமே, அந்த விதமான ஒரு தற்காலிக ஆசீர்வாதத்திற்கு அல்ல. திருச்சபைக்கு சென்றால் தேவ வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும், தேவ சத்தத்தை நாம் கேட்க வேண்டும், மற்றவர்களோடு நம்முடைய ஐக்கியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், மற்றவர்களது நல்ல புத்திகளை பெற வேண்டும், மற்றவர்களுடைய நல்ல சாட்சிகளினாலே பலமடைய வேண்டும். இந்த விதமான நிறைய ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் இருக்க வேண்டும். அவைகளோடு தான் நாம் சபைகள் கூடிவிட்டு திரும்பி செல்கிற பொழுது செல்ல வேண்டும். ஆனால் இன்றைய திருச்சபைகளுக்கு செல்லுகிற அநேகருடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை. நாடக மேடைகளுக்கு செல்வது போல, சினிமா தியேட்டருக்கு செல்வது போல, பொழுதுபோக்கு அரங்குகளுக்கு செல்வது போல, சற்று நேரம் அமர்ந்து உற்சாகப்படுகிற ஒரு அனுபவத்தை அன்றி வாழ்க்கையிலே வேறு மாற்றங்கள் இல்லை. சுபாவங்கள் மாறவில்லை, மனநிலைகள் மாறவில்லை, எண்ணங்கள் மாறவில்லை, வாழ்க்கை முறைகள் மாறவில்லை, மற்றவர்களை விட நம்ம விசேஷமாக சொல்லும்படியே எதுவும் இல்லை. எனவே இன்று அநேகருடைய சபை அனுபவம் என்பது ஒரு பொழுதுபோக்கு அனுபவமாக இருக்கிறது. நாடக மேடைகளிலே ஒருவர் அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்த நோக்குடனே பல விதங்களில் நடித்து காட்டுவது போல்தான் இன்றைக்கு பல சபைகளிலே போதகர்களும் ஏதோ ஒரு ஆவிக்குரிய நிகழ்ச்சியை நடித்து காட்டுகிறவர்களாக அவரும் அவருடைய உதவியாளர்களும் சேர்ந்து ஜனங்களை சற்று உற்சாகப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நடித்து காட்டும் நிலைமையில் காணப்படுகிறது. ஆனால் அதுவல்ல சபை. சபை என்றால் கிறிஸ்துனுடைய சரீரம். அங்கே செல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். சபைகளுக்கு சென்று வர சென்று வர சென்று வர நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மேம்பாட்டத்தை நாம் பார்க்க வேண்டும், ஒரு உயர்வை பார்க்க வேண்டும். சுபாவ நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கை முறைகளை அநேகர் ஒரு மேன்மை பார்க்க வேண்டும். மத்திய 5:16 சொல்லுகிற விதமாக மனிதர்கள் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்க தக்கதாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை, சுபாவங்களிலே மாற்றங்கள் இல்லை. ஆனால் திருச்சபைகளுக்கு செல்லுகிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பல விதங்களை உற்சாகமடைகிறோம், செய்திகளை கேட்கும் பொழுது கைகளை தட்டுகிறோம், இன்னும் பல திருச்சபைகளை இன்றைக்கு விசிலடிக்க கூட செய்கிறார்கள், பல விதங்களே உற்சாகம் வெளிப்படுகிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மூலம் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? வாட்ஸ் த சேஞ்சஸ் வி ஹவ் காட்? என்ன மாற்றங்கள் பெறுகிறோம்? அதை கவனிக்கணும். ஆம் அருமையாளே, உண்மையான சபை அனுபவம் என்பது நாம் வளருகிறோம், நாம் பிரகாசிக்கிறோம், நாம் பயன்பெறுகிறோம்,
நம்மால் மற்றவர்களும் பயன்படும்படியாக கனி கொடுக்கிறோம். அவ்விதமான ஒரு சபை அனுபவம் நம் ஒவ்வொருடைய வாழ்வில் ஏற்படத்தக்கதாக கர்த்தர் நம்மத்தில் கிரியை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. சந்தியுங்கள் இந்த நாளை தேவனுடன். சாம்சன் பால் வழங்கும் ஜீவ நீரோடை 2020 தினசரி தியானங்கள் ஒவ்வொரு நாள் சூழ்நிலையையும் வெற்றியுடன் சந்திக்க உதவி செய்யும் உயர்ந்த சிந்தனைகள், சிறந்தவைகளில் சிறந்தது, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், மீட் தி டே வித் காட் ஆங்கிலத்திலும் கிடைக்கும் எ டெய்லி டிவோஷனல் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். தொடர்புக்கு ஜீவ நீரோடை ஊழியங்கள் நம்பர் 126 முத்தையா முதலியார் ஸ்ரீ பாண்டிச்சேரி, 4041322360, செல் 8877311.